வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சேனைக்கிழங்கும் காராமணியும் போட்ட ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு காரக்கறி. அது மாதிரி சேனைக்கிழங்கு இல்லை கருணக்கிழங்கு எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் வந்து காராமணி வந்து சிகப்பு காராமணி எடுத்துட்டுருக்கேன். வெள்ளை காராமணி இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஒரு ரெண்டு கைப்பிடி காராமணி வந்து நான் வறுத்துட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து வேக வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காராமணி வேகட்டும். அதுக்குள்ளே வந்து சேனைக்கிழங்கையும் நம்ம இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம். சேனைக்கிழங்கும் காராமணியும் ஒன்றா போடலாமான்னு நினைப்பீங்க, பட் இது சேனைக்கிழங்கு நல்லா வந்து குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் தனியாக வேக வைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். சிம்மில் வெந்துட்டுருக்கட்டும். பாருங்க, காராமணி வேக வச்சுருந்தோம், நல்லா வெந்தெடுத்து. இந்த பக்கம் வந்து சேனைக்கிழங்கு வெந்தெடுத்து, அதுவும் நல்லா வெந்தெடுத்து. ஸோ இது ரெண்டுத்தையும் தனியாக முதல்ல எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ கூட்டுக்கு வந்து புளி தண்ணியை விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இந்த கூட்டுக்கு தேவையானதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு மூணு வரமிளகா, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது. இப்போ வந்து ஒரு கால் கப்பு தேங்காய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே நல்லா பிரட்டிடலாம். ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. வறுத்த சாமான்லாம் நல்லா அரைச்சிண்டாச்சு. இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து இப்போ வேக வச்ச காராமணியும் சேனைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். ஏற்கனவே நம்ம வந்து காராமணி வேக வைக்கும்போதும் அப்புறம் வந்து சேனைக்கிழங்கு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுத சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், மிக்ஸியாலுமே அந்த தண்ணியை சேர்த்துடலாம். ஸோ சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு இழுப்ப கரண்டி போட்டிருக்கேன். காயட்டும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நல்லா கொதிச்செடுத்து நம்மளுடைய சேனைக்கிழங்கும் காராமணியும் சேர்த்த கூட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய காராமணி சேனைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது வந்து வாழைத்தண்டு காரக்கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த வாழைத்தண்டை கட் பண்ணும்போது மோர்லெல்லாம் போட வேண்டாம். ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி அப்படியே நம்ம போட்டால் தான் வந்து உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி அப்போ தான் வரும். பாருங்க, வாழைத்தண்டு நல்ல ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக ரோஸ்ட்டாக வந்துடும். ஸோ
இது வந்து மெல்லிசான கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிரும், நல்ல அடி கனமான வாழ்னியாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க, சேனைக்கிழங்கும் காராமணியும் போட்ட ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கறி. சேனைக்கிழங்கு காராமணி கூட்டு வந்து நல்ல சூடான சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாத்துக்கும் தொட்டும் சாப்பிட்லாம், பிசைஞ்சும் சாப்பிட்லாம், இதை நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.